ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சி ப்ரோக்ராம்ல எப்படி ஃபிபொனாக்கி சீரிஸை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா, ஃபிபொனாக்கி சீரிஸ் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதாவது எப்படின்னா, இப்போ ஜீரோ ஜீரோ ஒன், இப்போ ஜீரோ பிளஸ் ஒன் ஒன் தான், ஒன் பிளஸ் ஒன் டூ, டூ பிளஸ் ஒன் த்ரீ, த்ரீ பிளஸ் டூ ஃபைவ், நெக்ஸ்ட் ஃபைவ் பிளஸ் த்ரீ எயிட், அதே மாதிரி நெக்ஸ்ட் எயிட் பிளஸ் ஃபைவ் அப்படின்னு ஜீரோ ஒன் ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட் ஒன் ஒன் டூ, டூ ஒன் த்ரீ, த்ரீ டூ ஃபைவ், ஃபைவ் த்ரீ எயிட், அது மாதிரி முன்னாடி இருக்க நம்பரோட அதுக்கப்புறம் கிடச்சிருக்க ஆன்சரை ப்ளஸ் பண்ணிகிட்டே வர்றதுக்கு பேர் தான் ஃபிபொனாக்கி சீரிஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம சி ப்ரோக்ராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலையும் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும், அதுக்கு எப்படி டெஃபினேஷன் காலிங்லாம் கொடுக்கணுங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு இல்லையா? ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த ப்ரோக்ராமையும் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். சோ இன்டீஜர் மெயின். சோ இப்போ அதுக்கு வந்து இப்போ நம்பர்ஸ் அப்படின்னாலே இன்ஃபினிட்டி ரேஞ்ச் வரைக்கும் இல்லையா, எனக்கு இது வரைக்கும் தான் அந்த சீரிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ரேஞ்சை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். சோ இன்டீஜர் ரேஞ்ச், சோ எல்லாமே இன்டீஜர் நம்பர்ஸ்ங்கறனால நான் ரேஞ்சும் கொடுத்துட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவோம். ஸோ ஃபிபொனாக்கி சீரிஸ்க்கு, ஃபிபொனாக்கி சீரிஸ் அப்படிங்கிறனால நான் ஃபிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து எந்த ஒரு டேட்டா டைப்பு, காலிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டா டைப்பும் வரக்கூடாது. ஸோ ஃபங்க்ஷனோட நேம் அதோட பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கொடுத்தாச்சு, அதாவது மெயின் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சப் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ டெஃபினேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷனுக்கு சின்டாக்ஸ் படி ஃபர்ஸ்ட் நம்ம அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த சப் ஃபங்க்ஷன்லேருந்து எந்த ஒரு வேல்யூமே நான் வந்து இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. அவுட்புட்டையும் வந்து நான் சப் ஃபங்க்ஷனே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு வேல்யூமே நான் மெயின் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் இங்கே வாய்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். வாய்ட் அப்படின்னாலே நோ வேல்யூ. ஸோ நான் எந்த ஒரு வேல்யூஸுமே நான் ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லைன்றதுனால நான் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபிப் ஃபங்க்ஷன் நேம். நெக்ஸ்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்காக பேராமீட்டர் ரேஞ்சு, ரேஞ்சோட பேராமீட்டரோட அந்த ரேஞ்ச் அப்படின்ற பேராமீட்டரோட டேட்டா டைப் இன்டீஜர்னால நான் இன்டீஜர் கொடுத்துருக்கேன். இன்டீஜர் கமா ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ தான் நம்ம அந்த சீரீஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்டீஜர் a equal to 0, comma b equal to 1, comma c அப்படின்னு கொடுத்துறேன். இங்கே வந்து நம்ம ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே மட்டும் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ண போகிறோம். வைல் a less than or equal to range கொடுத்துட்டு print off. இது நார்மலான மேத்தமெட்டிக்கலோட ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம இதை போட்டிருக்கோம். C ஈக்குவல் டு A பிளஸ் B அண்ட் C ஈக்குவல் டு A பிளஸ் B கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் A ஈக்குவல் டு B, B ஈக்குவல் டு C. ஓகே, நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. முக்கியமான ஒன்று மறந்துட்டோம், ஏன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் வந்து சப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நான் டிக்ளேர் பண்ணிடுறேன் வாய். நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம சப் ஃபங்க்ஷனை கொடுத்துருந்தோட நம்ம அந்த டிக்ளரேஷன் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே தான் வந்து நான் சப் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன்றனால கண்டிப்பாக அங்கே நம்ம டிக்ளரேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ டிக்ளரேஷனோட சின்டாக்ஸ் படி டேட்டா டைப், ஃபங்க்ஷன் டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், பேராமீட்டர் அதாவது பேராந்தீசஸ்குள்ளே வந்து பேராமீட்டர் கொடுக்காம அதோட என்ன டேட்டா டைப் அப்படின்றத மட்டும் கொடுத்தா போதும். நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ரேஞ்ச் அப்படின்ற பேராமீட்டர் தான். அந்த ரேஞ்ச் அப்படின்ற பேராமீட்டரோட டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ அதனால் நான் இங்கே இன்டீஜர்னு கொடுத்துட்டேன். முக்கியமாக நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனில் மட்டும் கடைசியில் செமிகோலன் வைக்கணும். அதே மாதிரி காலிங் ஆஃப் தி ஃபங்க்ஷன்லேயும் செமிகோலன் வைப்போம். டெஃபினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நம்ம செமிகோலன் வைக்க மாட்டோம், மற்ற ரெண்டுலேயுமே நம்ம செமிகோலன் கண்டிப்பாக வச்சுருவோம். ஓகே ஓகே, எல்லாமே நம்ம இப்போ கொடுத்தாச்சு. ஆனால் ரேஞ்ச் ரேஞ்ச் அப்படின்றது என்ன நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை இல்லையா? ஸோ ரேஞ்ச் என்னன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், அப்போ தான் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே,
ஸோ இன்டீஜர் ரேஞ்ச் ஈக்குவல் டு என்னது, அதாவது எப்படின்னா 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபிபொனாச்சி சீரிஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும்னா, எப்பயும் போல் ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹச், நெக்ஸ்ட் ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது மீன் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் எடுத்துல இன்டீஜர் மெயின், மெயின்குள்ளே வந்துட்டு இன்டீஜர் ரேஞ்ச் ஈக்குவல் டு 10. ஓகே, அப்போது ரேஞ்ச் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட் எடுத்துல ஃபிபொனாச்சி சீரிஸ் ரேஞ்ச், இப்போ ரேஞ்சோட வேல்யூ 10, அப்போது ஃபிபொனாச்சி ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்ற ஃபங்க்ஷனை ரீட் பண்ண உடனே இதுக்கு வந்து டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட்ல இருந்து செக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இங்கே 10th line அதை கொடுத்துட்டனால டேரக்டாக நமக்கு எங்கே போய்ட்டுனா சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வாய்ட் ஃபிபொனாச்சி இன்டீஜர் ரேஞ்ச், இன்டீஜரில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 அண்ட் சிங்கிறது கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே வைல் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ வைல் லூப்ல இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபார் லூப்ல யூஸ் பண்ணுற மாதிரி இனிஷியலேஷன், கண்டிஷன், ரிப்பிட்டேஷன்லாம் கொடுக்கணும் கிடையாது. வைல்குள்ளே வந்து பேராந்தீசஸ்குள்ளே வந்துட்டு கண்டிஷனை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ டிக்ளரேஷன் எல்லாமே முன்னாடி லைன்லேயே கொடுத்துருவோம். அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் எல்லாமே என்னன்னா அந்த வைலுக்கோட கேர்லி பிரேஸ் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம். பட் இந்த ப்ரோக்ராம்க்கு நமக்கு அந்த ரிப்பிட்டேஷன் தேவையில்லைன்றதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ணலை. நார்மலாக யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நம்ம இங்கே ரிப்பிட்டேஷனுக்கே தேவையில்லை. ஸோ ரிப்பிட்டேஷன் வேண்டான்றனால நான் இங்கே கொடுக்கல. பட் நார்மலாக கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் நம்ம எங்கே கொடுக்கணும்னா இங்கே தான் ஓரளவு ஐ கொடுத்துருந்தோம்னா i++ இது மாதிரி நம்ம கொடுக்கணும். பட் இந்த ப்ரோக்ராம்க்கு அது தேவையில்லை, நெசசரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன, ஏவோட வேல்யூ நான் 0 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் அப்படிங்கிறது 10 கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ 0 <10 கரெக்ட் தான் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் உள்ள வந்தனே ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா. அப்போ 0 அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடும். 0 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் c = a+b கொடுத்துருக்கேன். பியோட வேல்யூ 1 இல்லையா, அப்போ 0+1 1. ஸோ நெக்ஸ்ட் a = b கொடுத்துருக்கனால பியோட வேல்யூ 1 நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ a = 1 மாறிடும். நெக்ஸ்ட் b = c சொல்லி கொடுக்குறோம். சியோட வேல்யூ நமக்கு என்னதான் வந்துச்சு, 1 தான் வந்துச்சு. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 தான் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் மேலே போகும், அதாவது லூப்புக்கு மறுபடியும் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக போகும். இங்கே இப்போ ஏவோட வேல்யூ என்ன 1 சொல்லி நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ 1 அப்டேட் ஆனால 1 <= 10 கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் உள்ள வந்து 1 அப்படின்ற வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் c = a+b இங்கே ஏவோட வேல்யூ 1 தான், பியோட வேல்யூ 1 தான். ஸோ 1 1 1+1 2 வந்துடும் இல்லையா. அப்போ சியோட வேல்யூ நமக்கு இங்கே 2. நெக்ஸ்ட் a = b கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பியோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 1 தான் இருக்கு. ஸோ a = 1 சொல்லி நமக்கு அப்டேட் ஆயிடும். ஏவோட வேல்யூ 1 அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட் b = c கொடுத்துருக்கோம். பியோட வேல்யூங்க நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 2 வந்துடும். இப்போ மறுபடியும் லூப் மறுபடியும் லூப்புக்குள்ளே போகும். லூப்புக்குள்ள போகும்போது இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும், 1. அப்போ 1 <= 10 கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் உள்ளவர் உள்ளே வந்து எனக்கு வந்துட்டு இந்த 1 அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் c = a+b. இப்போ பியோட வேல்யூ 2 இல்லையா, அப்போ 1+2 3 அது மாதிரி நமக்கு ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணி, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க முன்னாடி இருக்க நம்பரோட அதை ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் காட்டும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 0 1, 0+1 1 1+1 2 2+1 3 3+2 5 5+3 8. ஸோ நமக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் கிடைச்சிருச்சு. இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு 20 வரைக்கும் நான் போடுறேன், ரேஞ்ச் மட்டும் நான் இங்கே மாற்றிருக்கேன். தேர்ட்டின் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. அப்போ 5+8 13, மறுபடியும் 13+8 போது அது 20 மேலே போயிடுங்கனால அதுக்கு மேலே எனக்கு ஷோ ஆகல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வெறும் வைல் லூப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே ஃபிபொனாச்சி சீரிஸை நம்மளால சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.